சீர்திருத்தவாதி உண்மையான போராளி ஒன் மேன் ஆர்மி 87 வயசு வரைக்கும் நான் தாண்டா எனக்கு ராஜா எனக்கு முன்னாடி எவனும் நிற்க முடியாதுரா அப்படின்னு நம்ம எதிர்க்க இருக்கிறோம்னா அதர விட்ட நம்ம சிங்கார சென்னையின் செல்ல பிள்ளையான திரு கே ஆர் ராமசாமி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கே ஆர் ராமசாமிக்கு ஏன் டிராஃபிக் ராமசாமின்னு பேர் வந்தது, இவர் மக்களுக்கோசரம் செஞ்ச நல்ல திட்டங்கள் என்ன, சரி வாங்க பார்க்கலாம். கே ஆர் ராமசாமி வந்து சென்னையில் இருக்கிற பொஷவாக்கத்தில் 1934 பிறந்தார். அவர் வந்து அவரோட தந்தை வந்து ஒரு தீவிர காங்கிரஸ் ரசிகர்னே சொல்லலாம். காமராஜரை பார்த்து பார்த்து அவரும் அவர் தந்தை பார்த்ததால இவருக்கும் காமராஜர் ரொம்ப பிடிச்சி போச்சு, காமராஜர் மாதிரி நம்மளும் வரணும். ஆனால் அவங்க குடும்ப சூழ்நிலையால் அவங்க தந்தை வந்து முன்னாடி மில்காருன்னுவாங்க அந்த காலத்தில், அதே மாதிரி அவர் வந்து மில்ல வேலை செஞ்சிருந்தார். அதனால் அவர் வயசான அப்புறம் இக்குடும்பத்தில் மூத்தவர் வந்து நம்ம கே ஆர் ராமசாமி, அவர் வந்து மில்லுக்கு மில்லு இது கொடுத்தாங்க, மில்லோட தலைமை கொடுத்தாங்க. இவர் அங்கே போய் சில ஆண்டுகள் வேலை செஞ்சார். ஆனால் கே ஆர் ராமசாமிக்கு வந்து அவர் மனசில் வந்து நம்மளால் மக்களுக்கு எந்த ஒரு தொண்டு ஆற்ற முடியலேன்னு இருந்தது. மில்லு வந்து சாட்டர்டே சண்டேலாம் அந்த காலத்தில் லீவ் விட்ருவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவார்னா சாட்டர்டே சண்டே போயிட்டு இவர் வந்து காவல்துறைக்கு ஹெல்ப் பண்ணுவார். சில பெண் காவல்துறைனா அவளை வேலை செய்ய முடியலன்னா கூட இவர் போய் அந்த கூட்டமாக இருக்க கூட்ட நேரத்தை கம்மி பண்ணி இவர் போய் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். இவர் ஹெல்ப் பண்ணுறதால காவல்துறையிலேருந்து இவருக்கு ஒரு மெடல் கொடுத்தாங்க, ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. இவர் இனிமேட்டு இவர் எல்லாரும் டிராஃபிக் ராமசாமி அலைங்க, இவர் வந்து எல்லாரும் காவல்துறைக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இவர் வந்து ஊர் காவலில் சேர்ந்தார், தலைமையாக சேர்ந்தார். இதனால் என்ன பண்ணார்னா அவர் இவரை தேடி மக்கள் வர ஆரம்பித்தாங்க. டிராஃபிக் ராமசாமி கிட்டே போனால் எல்லாமே நல்லதாக நடக்குது, இவர் மற்ற தலைவர்கள் மாதிரி காசு எதிர்பார்க்க மாட்டாரு, எல்லாமே நல்லா நடக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் இவர் தேடி வர வர மக்கள் மேலே இருக்கிற பெரிய இவருக்கு நிறைய அதிகமாகிடுச்சு. அதனால் இவர் வந்து போய் மில்ல போய் எனக்கு இந்த வேலை வேணாங்க, மில்லில் வந்து இவருக்கு சம்பளம் வந்து கோடீஸ்வரூபா 60,000 ரூபா அந்த காலத்துலேயே சம்பளம் கொடுத்தாங்க மில்லில் இவருக்கு, இதெல்லாம் எனக்கு வேணாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டார். இதனால் இவர் குடும்பத்துக்கும் இவருக்கும் பிரிவு ஏற்பட்டுருச்சு. ஆனால் இவருக்கு மக்கள் மேலே இருக்கிற அந்த பாசமும் இதுவும் மக்களுக்கு இவர் மேலே இருக்கிற பாசம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நம்ம தலைவர் சும்மா இல்லை, இவர் போய் மீன்பாடி வண்டியெல்லாம் அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மீன்பாடி வண்டியில் வந்து நிறைய பொருட்கள் ஏற்றி அதுக்கான இது பண்ண மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதை பார்த்து இவர் உடனே போய் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸ்லேயே அறிமுகமாக வெற்றி பெற்றார். இது வந்து ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பில்டிங்ஸ் வந்து ஒரு டெண்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமோ, டெண்டர் வந்து 25 மாடிக்கு தான் கட்டணும்னு சொல்லி இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து 25 மாடிக்கு மேலே 55 மாடி மேலே கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம டிராஃபிக் ராமஸ் வந்து தப்பு செய்கிறாங்க, இது வந்து இதை துணாமி அது இது வந்தால் தாங்காது, இது வந்து விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் கேஸ் போட்டு, இவர் போட்ட கேஸ்க்கு வக்கீல் எதுவுமே இல்லாமல் இவரே வாதாடி இருக்காருங்க. இவர் வந்து ஒரு பெரிய ஆள்னே சொல்லலாம். அந்த மாதிரி வாதாடினால தான் மக்களுக்கு இவர் மாதிரி ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் விஷயம் எடுத்தவங்களேன். மூணாவது விஷயம் வந்து பேனர் விஷயம். பேனர் வந்து இப்படி வைக்கிறாங்க, இது வந்து தப்பான ஒரு விஷயம், மக்கள் மேலே விழுந்து மக்கள் இதனால் காயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய போலீஸ்காரங்களை முன்னாள் முதலமைச்சரான நம்ம செல்வி ஜே ஜெயலலிதாவை எடுத்து இவர் கேஸ் போட்டிருக்காரு. கேஸ் போட்டு அவங்களே அலற வச்சாருன்னே சொல்ல நம்ம டிராஃபிக் ராமசாமி பெரிய பெரிய, அதனால இவர் மேலே நிறைய கொடூரமான தாக்குதல் நடந்தப்பட்டிருக்கு. அதையும் போராடி இவர் வந்து நிறைய இதை ஜெயிச்சு இவர் வந்து மக்கள் மத்தியில் இன்னமும் ஒரு மனசில் அவர் இடம் பெற்றிருக்காரு. அப்புறம் டிராஃபிக் ராமசாமியை பற்றி நம்ம பார்க்கணும்னா 87 வயசு வரைக்கும் இவ்வளோ ஒரு உன்னதமாக போராடி மக்கள் கோசம் இவ்வளோ செஞ்சுருக்காரு. இவரை பற்றி தான் எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு, இவரை பற்றி இவரை தான். அப்புறம் பார்த்தா இவர் நமக்கு இந்த நேரத்தில் நம்ம கூட இல்லை, இதுக்கோசம் அவரோட ரசிகர்களுக்கும் அவர் குடும்பத்திற்கும் எங்கள் சேனல் சார்பாக ஆழ்ந்த அருகாமங்களை சேர்ந்து கொள்கிறேன். இத்தனை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணகுமார் அம்பிடேட் சேனல்.